ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது என்ன, சாப்டர் 4 டுவெல்த் மேக்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் 4.4. க்வெஸ்சன் என்ன, ஃபைண்ட் த டொமைன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 − 3x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்பகத்தை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட டொமைன் டொமைனுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரியணும், ஓகேவா? சொல்யூஷன், ஸோ சார்பகத்தான வேல்யூ என்ன, ஸோ த டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ். ஸோ என்ன, இந்த டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன நமக்கு தெரியும், −1, 1. இதான் வந்து டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், எழுத போகிறோம், −1 < r = x < r = 1. இதான் அதோட டொமைன் வேல்யூ. ஸோ நமக்கு எக்ஸோட என்ன தெரியுமோ அதை டேரெக்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் வந்து 2 − 3x², கரெக்டா? −1 < r = 2. அப்போது 2 − 3x² அப்ளை பண்ணலாம், ஓகே? ஸோ இது என்ன பண்ணலாம், 2 வந்து என்ன பண்ணலாம், கம்னா வெளியே எடுக்கலாமா? அப்போது −1 − 2 வருங்க, −3x² மட்டுங்க, < r = இங்கே வரும் 1 − 2 வரும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்கா, அது என்ன போனால் −2 ஆகும். அப்போ இது என்ன வரும், ஸோ அப்போது இது −3, இது −3 < r = −3x² < r = −1. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாமா? செப்பரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், −3 தனியாகவும் −3 < r = −3x²? x². ஸோ இப்போ 3 நம்ம கொண்டு வரும்போது −3/3 எழுதலாமா? −3/3. ஸோ −3, ஸோ < r = x². ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1, அப்போ −1 < r = x² வரும், ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே ரைட் சைடு இல்லையா, நம்ம இது ரெண்டு என்ன பண்ணோம், ஸ்பிளிட் பண்ணோம். அடுத்து இது ரெண்டு என்ன பண்ணோம், ஸ்பிளிட் பண்ணோம். ஸ்பிளிட் பண்ணும்போது 3x², ஸோ −3x² < r = −1. ஸோ இதிலிருந்து x² < r = −1/-3. ஸோ −- கேன்சல் ஆயிடுச்சுன்னா x² < r = 1/3. ஸோ இது என்ன பண்ணுறது, ஜென்ரலாக என்ன பண்ணலாம், ரெண்டும் கம்பைன் பண்ணி எழுதலாம். ஸோ கம்பைன் பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்கும், 1/3 > r = x² > r = 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ரைட் சைடு கொண்டு போகலாமா, போத் சைடு என்ன பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாமா, ஸ்கொயர் ரூட் போத் சைடு மூவ் பண்ணி தான் ஆகும், 1/√3 வருமா? அப்போ எப்படி எழுதலாம், 1 > r = x² > 1/3 எழுதலாம், ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், இதை 1 ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் மட்டும் வேணும், இப்போ x < 1/√3. ரூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ இது பிலாங்ஸ் டு ஆயிருக்கா செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, இப்போ என்ன பண்ணும், எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, அது ரேஞ்சில் என்ன, −1 − 1/√3. ஸோ இதோட ஒரு வேல்யூ, ஸோ யூனியன் ஆஃப் −1 √3, 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு என்ன ஆகுது, இதுக்குள்ளே பிலாங்ஸ் டு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட் என்ன சொல்லணும், த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஏ > எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் < r = b, ஓகேவா? இதோட வேல்யூ. அப்போது என்ன ஜென்ரலாக வந்து இதுக்குள்ளே ஆகுது அப்படின்னா, ஏ அண்ட் பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு −b, −a, யூனியன் ஆஃப் ஏ, பி. இது ஜென்ரல் கண்டிஷன் ஆஃப் இந்த வேல்யூ. தேங்க்யூ.